ஹாய் வர்ஸ், வெல்கம் பேக் டு மோட்டார் வகை. இன்னைக்கு மார்க்கெட்டில் கார் வாங்கணும் அப்படிங்கிற யோசிக்கிற எல்லாருக்குமே இருக்கிற ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன் என்ன கார் வாங்குறது. அடுத்த கன்ஃபியூஷன், இன்னைக்கு நான் கார் வாங்கலாமா இல்லையா. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2020 வர்ற BS6 எமிஷன் நார்ம்ஸ், அதாவது இந்தியா கவர்மெண்ட் கொண்டு வர நார்ம்ஸ். அதில் மெயினாக அவங்களுக்கு வர்ற கன்ஃபியூஷன்ஸ் என்னென்னா, இன்னைக்கு நான் ஒரு BS4 காரை வாங்கிட்டு ஏப்ரல் 2020 அப்புறம் BS6 ஃபியூவலில் இந்த காரில் யூஸ் பண்ணலாமா, அல்லது இப்போ நான் ஒரு BS6 காரை வாங்கிட்டு BS4 ஃபியூவலில் கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணி அந்த வெஹிக்கிளை ரன் பண்ணலாமா, அதில் ஏதாவது பிரச்சனை வருமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் தான். அதாவது ஏர் காற்றோட தன்மை வந்து நல்லா இருந்தால் தான் நமக்கு வந்து வாழ்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடமா நம்ம என்வரான்மெண்ட் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பாரத் ஸ்டேஜ் எமிஷன் நார்ம்ஸை வந்து கவர்மெண்ட் டைம் பை டைம் கொண்டு வராங்க. அந்த பாரத் ஸ்டேஜ் எமிஷன் நார்ம்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணி அந்த நார்ம்ஸை வந்து செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே சேனலுக்குள்ளாடி போய் நாங்கள் நிறைய கார் ரிவ்யூஸ் பண்ணியிருக்கோம், இது மாதிரி பழைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸும் நிறைய பண்ணியிருக்கோம், எல்லாத்தையுமே பாருங்கள். கூடவே எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் மோட்டார் வேகன் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது, அதை நீங்கள் லைக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் மோட்டார் வேகன் 360 அப்படின்னு ஒரு ஹேண்டில் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டுலேயுமே டே டு டே ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் நடக்கிற அப்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம், அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டாக இருக்கலாம். இந்தியாவில் இருக்கிற பாரத் ஸ்டேஜ் எமிஷன் நார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே யூரோப்பியன் எமிஷன் நார்ம்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க கொண்டு வருவாங்க. பாரத் ஸ்டேஜ் ஒன் பார்த்தீங்கன்னா 2000 வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1991 பெட்ரோல் வெஹிக்கிள்ஸுக்கு அந்த எமிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்புறம் 1992 டீசல் வெஹிக்கிள்ஸுக்கு உங்களுக்கு ஒரு எமிஷன் கண்ட்ரோல் நார்ம்ஸ் மாதிரி கொண்டு வந்தாங்க. அதில் பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் அப்படிங்கிற ஒரு யூனிட்டை வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட்டுக்கு உள்ளாடி வச்சு அதை ஒரு அரிப்பு மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ஜின்லேருந்து வர எக்ஸாஸ்ட்டில் மேக்ஸிமம் பாய்சனஸ் ஆன கேசஸ் எல்லாம் உள்ளே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு எக்ஸாஸ்ட் வழியாக வெளியே போகிறப்போ மேக்ஸ் ஓரளவுக்கு அந்த பாய்சனஸ் ஆன திங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி எமிட் பண்ணுறது மாதிரி கொண்டு வந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் 1991-92 அந்த டைமில் வந்து அன்லெடட் ஃபியூயல்ஸையும் உங்களுக்கு மார்க்கெட்டில் கொண்டு வந்தாங்க. இந்த பாரத் ஸ்டேஜ் எமிஷன் நார்ம்ஸோட டைம் லைன் பார்த்தீங்கன்னா, BS1 2000 லான்ச் பண்ணாங்க, 2005 BS2, 2010 BS3, அப்புறம் 2017 BS4, அப்புறம் BS5 ஸ்கிப் ஆகி BS6 வந்து ஏப்ரல் 2020 வருது. மெயினான பொல்யூட்டன்ஸ் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைட்ஸ், அப்புறம் நைட்ரஜனோட ஆக்சைட்ஸ். அதுக்கு மேலே இப்போ புதுசாக என்னென்னா பர்டிகுலேட் மேட்டர் அப்படிங்கிறத ஒரு சீரியஸான பொல்யூட்டண்டாக அவங்க எடுத்துருக்காங்க. இது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, டீசல் இன்ஜின்ஸை நீங்கள் நல்லா ஃப்ளோர் பண்ணி ஆக்சிலேட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் வந்து தரையில் ஒரு ஒயிட் ஃப்ளோர் அந்த மாதிரி ஏதாவது தரையில் பட்டுச்சுன்னா ஒரு பிளாக்கான ஒரு கார்பன் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க, படியும். அது வந்து ஒரு முக்கியமான பொல்யூஷன் தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கார் பிராண்ட்ஸ் வந்து BS6 ஏற்ற மாதிரி அவங்க வெஹிக்கிள்ஸை மாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, உங்களோட கம்பஷன் சேம்பர் அதாவது என்ஜின் சிலிண்டரை வந்து ஃபுல் ஃபியூயலையும் எரிக்கிறது மாதிரி நல்லா என்ஹான்ஸ் பண்ணி டிசைன் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலேட் மேட்டரை வந்து எக்ஸாஸ்ட்டை விட்டு வெளியே போகாமல் அரெஸ்ட் பண்ணுறது. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்ரஜனோட ஆக்சைட்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கூடவே அட்வான்ஸ்டான கார்ஸில் வந்து செலக்டிவ் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற சிஸ்டம்ஸை வந்து உங்களுக்கு டிப்ளை பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுன்னா, யூரியாவை வந்து ஒரு சொல்யூஷன், யூரியா சொல்யூஷனை வந்து எக்ஸாஸ்ட் சிஸ்டம்லேயே ஸ்ப்ரே பண்ணி உங்களுக்கு அந்த நைட்ரஸ் ஆக்சைட்ஸ் எல்லாமே கில் பண்ணி நல்ல ஒரு ஓரளவுக்கு பியூரான எக்ஸாஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு வெளியே போகும். அடுத்ததாக வந்து இந்த BS6 ஃபியூயல்ஸை வந்து ரிஃபைனரிஸ் என்னென்ன பண்ணி BS6 ஃபியூயலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் விஷயம் என்னென்னா, BS4 ஃபியூயலில் பார்த்தீங்கன்னா 50 PPM சல்ஃபர் உங்களுக்கு இருக்கும், BS6 ஃபியூயலில் பார்த்தீங்கன்னா 10 PPM சல்ஃபர் தான் இருக்கும். இதனால் வந்து உங்களுக்கு டீசலில் வந்து நைட்ரஜனோட ஆக்சைட்ஸோட எமிஷனை வந்து 70% கம்மி பண்ண முடியும். கூடவே பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா 25% வந்து அந்த நைட்ரஸ் ஆக்சைட்ஸை வந்து கம்மி பண்ண முடியும். இந்த கன்ஃபியூஷன்ஸில் காமனாக இருக்கிற கொஞ்சம் கொஸ்டின்ஸை மட்டும் பார்ப்போம். முதல் விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நான் BS4 கார் வாங்கினேன், அப்புறம் BS6 நார்ம்ஸ் வந்து BS6 ஃபியூயல் கிடச்ச அப்புறம் அந்த ஃபியூவலை BS4 வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுறப்ப ஏதாவது பிரச்சனை வருமா, கண்டிப்பாக பிரச்சனை வராது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, BS6 ஃபியூயல் வந்து BS4 ஃபியூயலோட கண்டிப்பாக இன்னும் கிளீனராக இருக்குது. அப்போது உங்களோட BS4 என்ஜின் அது நார்மலாக எமிட் பண்ணியிருந்ததை விட இன்னும் கொஞ்சம் கம்மியான எமிஷன்ஸ் தான் ரிலீஸ் பண்ண போகுது. செகண்ட் க்வெஸ்சன் என்னென்னா, நான் இன்றைக்கே வந்து ஒரு BS6 ரெடி கார் வாங்குகிறேன், இப்போ வந்து நான் இருக்கிற BS4 ஃபியூயலை யூஸ் பண்ணுறதுனால என் வெஹிக்கிளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறது. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 6 மந்த்ஸில் வந்து உங்களுக்கு BS6 ஃபியூயல் கிடச்சிரும்.
சப்போஸ் நீங்கள் கண்டினியூஸாக ரொம்ப நாளுக்கு BS4 ஃபியூலை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மேபி பிரச்சனை வரலாம். பட் கண்டிப்பாக ஒரு 6 மந்த்ஸில் வந்து உங்களுக்கு BS6 ஃபியூல் கிடைக்க போகிறதுனால அதுலேயுமே பிரச்சனை வராது. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிளோட பவரில் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா அப்படிங்கிறது. அதை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவரில் ஒரு பிரச்சனை வராது. அப்படியே வந்தாலுமே அவங்க வந்து டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. மெயினான அடுத்த இன்னொரு க்வெஸ்சன் என்னென்னா, ஃபியூல் எஃபிஷியன்சி, அதாவது மைலேஜில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிறது. அதில் வந்து ஒரு சின்ன நெக்லிஜிபிள் டிஃபரன்ஸ், அதாவது கொஞ்சம் கம்மி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரு பெரிய பாதரிங் ஃபேக்டராக இருக்க சான்ஸ் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மார்க்கெட்டில் இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவை உங்களுக்கு கொண்டிருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கார் வாங்குறாங்க அப்படின்னாலும் நீங்கள் அவங்களுக்கும் மேக்ஸிமம் எல்லாருக்கும் உங்களுக்கு குரூப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். Until then, bye-bye from Motor Wagon Drivers Only.